கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, திமுகவினர் பாஜக நபர்களை குறிவைத்து கூலிப்படை மூலம் தாக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பேசிய அவர், மாணவர்களுக்கு காலை உணவு தந்த இஸ்கான் கிச்சனை திமுக நிறுத்தியது ஏன் என்றும், காலை உணவு திட்டத்தை திமுக சொந்தம் கொண்டாடாமல் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கெட்டுவிட்டது. பாருங்க, திருநெல்வேலியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞர் அணியினுடைய பொதுச் செயலாளர் தம்பி எங்களோட நடைப்பயணத்தில் இருந்தார் ஜெகன், ஆற்றல் மிகுந்த அடுத்த கட்டத்தினுடைய தலைவர். என்ன பிரச்சனை? அந்த ஊரில் இருக்கிற திமுக சேர்மேனோட பிரச்சனை. சேர்மேனுடைய கணவர் இவரை கொண்டுட்டார், நேரடியாகவே குற்ற சுமத்துறார். இன்றைக்கி அப்ஸ்காண்டிங்கில் இருக்கார். இப்போ காவல்துறையிட்ட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் பாடியை வாங்காமல் திருநெல்வேலியில் 3 நாளாக மார்ச் வரையில் சகோதரர் ஜெகனுடைய பாடி இருக்குது. எம்எல்ஏக்கு ரைட் ஹேண்டும் கூட, திருநெல்வேலி பாளையங்கோட்டை எம்எல்ஏ. இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களையே குறிவைத்து கூலிப்படையை வச்சுக்கொள்கிறான். ஓ, அந்த ஊரில் பிஜேபிக்கார வளர்றானா, நமக்கு இன்னும் 5 வருஷம் கழித்து எனிமையாக வருவானா, முதல்ல அவனை கொள்ளு. இப்படி கூலிப்படைகளையே திமுக ஏவி விட்டுருக்கான். சாதாரண மனிதர்களுக்கு இதே பிரச்சனை தான். தமிழகம் முழுவதுமே காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு சட்டம் ஒழுங்கு என்பது இன்று சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.